அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உடற்கல்வி ஆசிரியர்கள் TNSED ஆப் வாயிலாக 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு பேட்டரி டெஸ்ட் எவ்வாறு கண்டக்ட் செய்வது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதலில் இந்த பேட்டரி டெஸ்ட் எவ்வாறு கண்டக்ட் செய்யப்பட உள்ளது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்கள் அதாவது DIPE தங்க மாவட்டத்தில் உள்ள அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களையும் இணையவழி மேப்பிங் செய்வாங்க. இந்த மேப்பிங் ப்ராசஸ்க்கு ஏற்றாற்போல் உடற்கல்வி ஆசிரியர்கள் TNSED ஆப்ல தங்க டீச்சர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் செஞ்சு லாகின் செய்யும் பொழுது அவங்க எந்த பள்ளிகளுக்கு மேப்பிங் செய்யப்பட்டுள்ளார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த பள்ளிகளுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்வதற்கான மாடியூல் அவங்க லாகின்ல எனேபிள் செய்யப்படும். பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்யப்பட்ட பிறகு பேட்டரி டெஸ்ட் கோர்ஸ் ஸ்கூல் லாகின் DIP மற்றும் CIP லாகின்ல டவுன்லோட் செய்யற வகையில அவைலபிளா இருக்கும். அடுத்தது TNSED ஆப்ல இந்த பேட்டரி டெஸ்ட் மாடியூல் எந்த லாகின்ல எனேபிள் செய்யப்படும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அரசு பள்ளிகளை பொறுத்த மட்டில் இந்த பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்வதற்கான மாடியூல் PET லாகின்ல எனேபிள் செய்யப்படும். பேட்டரி டெஸ்ட் கோர்ஸ் ஸ்கூல் லாகின்ல அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்வதற்கான மாடியூல் PET லாகின்லயும் பேட்டரி டெஸ்ட் கோர்ஸ் ஸ்கூல் லாகின்லயும் அவைலபிளா இருக்கும். சுயநிதி பள்ளிகள் அதாவது அன்னைரட் ஸ்கூல்ஸ் பொறுத்த மட்டில் கண்டக்ட் செய்வதற்கான மாடியூல் மற்றும் பேட்டரி டெஸ்ட் கோர் ரெண்டுமே ஸ்கூல் லாகின்ல அவைலபிளா இருக்கும். உடற்கல்வி ஆசிரியர்கள் TNSED ஆப்ல இந்த பேட்டரி டெஸ்ட் எவ்வாறு கண்டக்ட் செய்வது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்க டீச்சர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் செஞ்சு ஆப்ல லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செஞ்ச உடனே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு PET ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கூல்ஸுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்ய மேப்பிங் செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ஸோட லிஸ்ட் இங்கே காண்பிக்கப்படும். அந்த ஸ்கூலை கிளிக் செஞ்சு அந்த ஸ்கூலில் உள்ள கிளாஸஸ் செக்ஷன்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை உங்கள் ஃபோனில் லோக்கலாக ஸ்டோர் செஞ்சுக்கோங்க. ஸோ அந்த செக்ஷனை ஒரு வாட்டி கிளிக் செஞ்சால் போதும், லிஸ்ட் இவ்வாறு லோக்கலாக ஸ்டோர் ஆகிடும். அடுத்து ஹோம் பட்டனை கிளிக் செஞ்சீங்கன்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் செஞ்சீங்கன்னா பேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் செஞ்ச உடனே மை ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல நீங்க மேப் செய்யப்பட்டுள்ள பள்ளிகள் பெயர் காண்பிக்கப்படும். இப்போ உதாரணமா நான் 8th ஸ்டாண்டர்ட்ல ஏ செக்ஷனுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்ய போறேன்னா அந்த செக்ஷனை சூஸ் செஞ்சுக்கோங்க. இங்க 5 ஐக்கான்ஸ் காண்பிக்கப்படும். 50 மீட்டர் ரன், 600-800 மீட்டர் ரன், 6x10 மீட்டர் ஷட்டில், 4 kg ஷார்ட் புட், லாங் ஜம்ப். ஸோ நீங்க எந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறீங்களோ அந்த ஈவெண்ட்டை சூஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். இங்க டாப் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஒரு சிங்க் பட்டன் இருக்கும். அதை சிங்க் செஞ்ச உடனே மாணவர்கள் பெயர் இவ்வாறு காண்பிக்கப்படும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல தான் நீங்க மாணவர்களுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்ய போறீங்க. ஸோ ஒவ்வொரு மாணவர் பெயருக்கு எதிரேயும் ஒய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பேட்டரி டெஸ்ட் கண்டக்டட் எஸ் அப்படிங்கறத குறிக்கும். ஸோ ஒரு சில காரணத்தால சில குழந்தைகளுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்ய முடியல அப்படின்னா நீங்க அந்த குழந்தையோட பேருக்கு நேரா நோ அப்படிங்கறத சூஸ் செஞ்சுக்கலாம். எதனால நோ அப்படிங்கறதையும் சூஸ் செஞ்சுக்கலாம். அந்த குழந்தை CWS-ஆ ஆப்சண்டா அப்படிங்கறதையும் நீங்க சூஸ் செஞ்சுக்கலாம். இங்க NC இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. NC அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தையால 50 மீட்டர் அல்லது 600-800 மீட்டர் ஈவெண்ட்டை முழுமையாக கம்ப்ளீட் செய்ய முடியல, பாதியிலே நின்னுட்டாங்க அப்படின்னா நீங்க NC அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் செஞ்சுக்கலாம். அதாவது நாட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கறத குறிக்கும். இந்த ஆப்பை கையாளக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் ஃபினிஷ் லைன்ல நின்னுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாணவர்கள் ரன்னிங் ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு ஆசிரியரோ அல்லது பணியாளரோ விசில் சவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த விசிலை வச்சு நீங்க டைமரை ஆன் செஞ்சுக்கலாம். மாணவர்கள் ஃபினிஷ் நீங்க டைமரை ஸ்டாப் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல ரீசெட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஒருவேளை நீங்க தவறுதலா டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ரீசெட் ஆப்ஷனை யூஸ் செஞ்சு டைமரை ரீசெட் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் வர வரைக்கும் மாணவர்கள் பெயரை சிங்க் செய்யற வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் அவசியமானது. இந்த ஸ்கிரீன்ல டைமர் யூஸ் செய்யறதுனால உங்களுக்கு ஃபோன் கால் இல்ல நோட்டிபிகேஷன்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க நீங்க ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு கூட இந்த பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செஞ்சுக்கலாம். ஆனா பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செஞ்ச பிறகு நீங்க சேவ் கொடுக்கும் பொழுது திரும்பவும் போனை நார்மல் மோட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாதான் சேவ் பட்டன் கிளிக் செய்ய முடியும். இந்த சேவ் கொடுத்தாதான் இந்த மாணவர்களோட டைம் டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். நீங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரே நேரத்துல பேட்டரி டெஸ்ட்டை கண்டக்ட் செஞ்சு முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உதாரணமா 40 குழந்தைகள் உள்ள ஒரு வகுப்புல நீங்க 20 மாணவர்களுக்கு மட்டும் கூட இல்ல 4 மாணவர்களுக்கு மட்டும் கூட முடிச்சுட்டு நீங்க சேவ் பட்டனை கிளிக் செஞ்சுக்கலாம். நீங்க அடுத்த நாள் அந்த செக்ஷனுக்குள்ள போகும்போது மீதி உள்ள மாணவர்களுக்கு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செஞ்சுக்கலாம்.
இப்போ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். மாணவர் பேரை லைட்டாக டேப் பண்ணால் போதும், இப்படி ஒரு டிக் மார்க் அப்பியர் ஆகும். மாணவர் ரன் ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம், டைமர் ரன் ஆக ஆரம்பிக்கும். மாணவர் ஃபினிஷ் லைனை ரீச் பண்ண உடனே நீங்கள் ஸ்டாப் பட்டன் அழுத்தி டைமரை ஸ்டாப் செஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் செஞ்சால் தான் அந்த டைம் அந்த மாணவர் பெயருக்கு கீழே ஸ்டோர் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் கொடுப்பது மிக முக்கியம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாணவனாக செலக்ட் செஞ்சு பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செஞ்சுக்கலாம். ஸோ நோங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்சன் சிடபிள்யூஎஸ்என் சூஸ் செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தவறுதலாக டைமர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீசெட் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் ஒரு மாணவருடைய ஸ்கோரை ரீசெட் செய்ய இயலும். நீங்கள் சேவ் கொடுத்த பிறகு டைமர் ரீசெட் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு மாணவனுக்கு ஆப்சென்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்தால் கூட நீங்கள் அடுத்த நாள் அந்த பையன் ப்ரெசென்ட்னா நீங்கள் திரும்பவும் அந்த செக்ஷனுக்குள்ளே போய் அந்த மாணவனுக்கு நீங்கள் திரும்ப பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்ய இயலும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாணவர்களுக்கும் பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செஞ்ச பிறகு நீங்கள் சேவ் அப்படின்னு கிளிக் செஞ்சீங்கன்னா டேட்டா டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் இதே மாதிரி 600-800 மீட்டர் ரன், 6-10 மீட்டர் ஷட்டில் ரன்னும் கண்டக்ட் செய்யலாம். இதில் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 kg ஷார்ட் புட் அண்ட் லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் அது டிஸ்டன்ஸ் பேஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ மாணவர்கள் பெயர் நீங்கள் சிங் செஞ்ச உடனே எவ்வாறு காண்பிக்கப்படும், நீங்கள் மாணவர் பெயரை டேப் செஞ்ச உடனே மேலே ஒரு ட்ராப் டவுன் அப்பியர் ஆகும். மீட்டர்ஸை ட்ராப் டவுனை யூஸ் செஞ்சும் சென்டிமீட்டர்ஸை கீபேடை யூஸ் செஞ்சும் டைப் செஞ்சுக்கலாம். சப்மிட் கொடுத்துருங்க. எல்லா மாணவர்களுக்கும் முடித்த உடனே நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் லாங் ஜம்ப். பேட்டரி டெஸ்ட் கண்டக்ட் செய்யும் பொழுது நீங்கள் பேட்டரி டெஸ்டோட ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் எந்தெந்த செக்ஷன்ஸுக்கு எந்தெந்த மாடியூல்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கணும்னா, இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் செஞ்சு பேட்டரி டெஸ்ட் கிளிக் செஞ்சீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸ்கூல், நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத செலக்ட் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஸ்கூல்ஸில் உள்ள அனைத்து 6-8 செக்ஷன்ஸ் இங்கே காண்பிக்கப்படும். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் 50 மீட்டர் ரன் எத்தனை மாணவர்களுக்கு முடிச்சிருக்கீங்க, 600 மீட்டர் எத்தனை மாணவர்களுக்கு முடிச்சிருக்கீங்க, ஷட்டில் ரன் எத்தனை மாணவர்களுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த பேட்டரி டெஸ்ட் மாடல் பற்றி உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் குவெரிஸ் இருந்தாலும் sports.tnemis@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.